தமிழகத்திலிருந்து நேருவுக்கு வழங்கப்பட்ட செங்கோல் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் வைக்கப்படும் என அமித் ஷா அறிவிப்பு. சோழ சாம்ராஜ்யத்தில் ஆட்சி அதிகாரம் மாறும்போது செங்கோல் வழங்கப்பட்டதை மேற்கோள் காட்டி அமித் ஷா பேச்சு. நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற ஒன்று கூடியுள்ளோம். மத்திய அரசுதான் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவதாக மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பேச்சு. ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலி. கள்ளக்குறிச்சியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தரமற்ற சிமெண்ட் சாலை செப்பனிடப்பட்டு மீண்டும் தரமான சாலை அமைப்பு. திருவண்ணாமலையில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய 5 காவலர்கள் பணியிடை நீக்கம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கில் 11 பேருக்கு 3 நாட்கள் சிபிசிஐடி காவல். 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க விழுப்புரம் நீதிமன்றம் அனுமதி. கர்நாடகாவில் ஹிஜாப் தடையை நீக்க புதிய காங்கிரஸ் அரசு முடிவு. தேர்தலின் போது வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தடை நீக்க திட்டம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் நியமனம். தற்போதைய பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு மறுப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல். தான் அதிகார வரியோடு என்றும் செயல்பட்டதில்லை. தன்னை எதிர்த்து போராடுபவர்கள் மீது பரிதாபப்படுவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. சில்லறை வர்த்தக கடைகளில் பொருட்கள் வாங்கி பில் போடும்போது வாடிக்கையாளர்களிடம் மொபைல் எண்ணை கேட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. வியாபாரிகளுக்கு மத்திய நுகர்வோர் விவரங்களை துணை அமைச்சர் உத்தரவு. மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்படும் பகுதியில் யானை வழித்தடத்தை அழித்து சாலை அமைக்கும் பணி. 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரங்களும் வெட்டி கடத்தப்படும் அட்டூழியம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு. சீறி பாய்ந்த காளைகள் முட்டியதில் 6 பேர் காயம். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் இடிப்பு. புல்டோசர்களை கொண்டு இடித்து தள்ளி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் XUV 700 SUV ரக கார் தீப்பிடித்து எரிந்த விவகாரம். சந்தையில் விற்கப்படும் அங்கீகரிக்கப்படாத உதிரி பாகங்கள் கூடுதலாக காரில் பொருத்தப்படாததால் தீ விபத்து ஏற்பட்ட மகேந்திரா நிறுவனம் விளக்கம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை கொலை செய்ய முயற்சி. வெள்ளை மாளிகை அருகே ட்ரக்கை மோத செய்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு எல்லை மாரியம்மன் கோவில் திருவிழா. பக்தர்கள் தீர்த்த குடங்களுடன் ஊர்வலம். பக்தர்களுக்கு சாட்டையடி வழங்கிய பூசாரி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம். ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டதால் பக்தர்கள் ஆரவாரம்.
இன்றிரவு வானில் தோன்றும் அபூர்வ நிகழ்வு. ஒரே நேர்கோட்டில் சந்திக்கப் போகும் சந்திரன் வெள்ளி செவ்வாய் கிரகங்கள். ஐபிஎல் தொடரில் வெளியேற்றுதல் சுற்று. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா நிகழ்வை அரசியல் ஆக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவின்போது சோழர்களின் செங்கோல் பிரதமர் மோடியிடம் வழங்கப்படும் என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு பிரதமர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் ஆகியோர் முன்னிலையில் இரு நாட்டுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆஸ்திரேலியாவில் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுப்பதாக அந்நாட்டு பிரதமர் உறுதியளித்ததை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். நட்புறவில் இருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே குந்தகம் விளைவிக்கும் செயல்களுக்கு ஆஸ்திரேலியா அனுமதிக்காது என ஏற்கனவே அந்நாட்டு பிரதமர் உறுதியளித்ததை பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இந்து கோயில்கள் மீது பிரிவினைவாத சக்திகள் தாக்குதல் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் புல்டோசர் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள பருவா பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த கட்டிடத்தை அகற்ற கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புல்டோசர் கொண்டு கட்டிடம் இடித்து தள்ளப்பட்டது. ஆளும் கட்சியின் அலுவலகம் இடிக்கப்பட்டது மேற்குவங்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற நிஷாத் கார்டனை G20 நாடுகளின் பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பல அடுக்கு பாதுகாப்புக்கிடையே ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் G20 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற 3 நாட்கள் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் இன்று நிறைவு பெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் தால் ஏரிக்கரையோரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நிஷாத் கார்டனை பார்வையிட்டு ரசித்தனர். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவரான சஞ்சய் சிங்குடன் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் வழக்கு தொடர்பாக தற்போது சஞ்சய் சிங்கிற்கு நெருக்கமானவர்களின் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அம்மாநில துணை முதல்வர் மணி சிசோடியா கடந்த மார்ச் 9 அமலாக்கத்துறையால் கைதாகி சிறையில் உள்ளார். எம்எல்ஏ டி சுதாகருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கோரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இல்லம் முன்பு ஹிரியூர் தொகுதி காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. கடந்த சனிக்கிழமை சித்தராமையா முதலமைச்சராகவும் டி கே சிவக்குமார் துணை முதலமைச்சராகவும் அவர்களுடன் 8 அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இன்னும் 24 அமைச்சர் பதவி காலியாக உள்ள நிலையில் தங்கள் தொகுதி எம்எல்ஏவான டி சுதாகருக்கு பதவி வழங்கக்கோரி ஹிரியூர் தொகுதி காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திருமணம் செய்ய மறுத்த இளைஞரை திருமண கோலத்திலேயே 20 கிலோமீட்டர் தூரம் மணமகள் துரத்தி சென்று கரம் பிடித்திருப்பது வைரலாகி வருகிறது. பரேலியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் 2.5 வருடங்களாக காதலித்த நபரை திருமணம் செய்ய மண்டபத்தில் காத்திருந்திருக்கிறார். ஆனால் அந்த இளைஞர் திருமணம் செய்ய மறுத்து தப்பியோடியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து அந்த இளம்பெண் மணக்கோலத்திலேயே 20 கிலோமீட்டர் தூரம் சென்று பரேலி நகர எல்லைக்கு வெளியே ஒரு காவல் நிலையம் அருகே பேருந்தில் இருந்த அந்த இளைஞரை கண்டுபிடித்து அழைத்து வந்துள்ளார். சாதாரண உடையிலேயே அந்த இளைஞர் அமர்ந்திருக்க திருமணம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 உயிரிழந்தனர், பலர் காயமடைந்துள்ளனர். கிஸ்த்வாரில் டங்க்ரு மின்திட்ட ஊழியர்கள் 10 ஏற்றி சென்ற வாகனம் அணைப்பகுதிக்கு அருகே ஒரு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது.
இதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆஸ்திரேலிய நாட்டின் துணை தூதரகம் பெங்களூருவில் திறக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரிஸ்பான் நகரில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்படும் என அறிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளிடையே இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்படீஸ் இந்தியாவில் பெங்களூரு நகரில் ஆஸ்திரேலிய துணை தூதரகம் இம்மாதம் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இது இந்தியாவில் 5வது ஆஸ்திரேலிய தூதரகமாக இருக்கும். கேரள நீதிமன்றத்தில் சுடிதார் அணிய அனுமதிக்க வேண்டுமென பெண் நீதிபதிகள் முறையிட்டுள்ளனர். கேரள உயர்நீதிமன்றத்தில் பணியின் போது பெண்கள் சேலை அணிந்து வெள்ளை கழுத்துப்பட்டை மற்றும் கருப்பு நிற மேலங்கி அணிய வேண்டியது உள்ளது. இதனால் கோடைக்காலத்தில் பெண் நீதிபதிகள் அசௌகரியமாக கருதுகின்றனர். இதனிடையே கடந்த 2021 தெலுங்கானா நீதிமன்றத்தில் வழக்கமான சேலையுடன் சுடிதார் சல்வார் அணியலாம் என்ற சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி பெண் நீதிபதிகள் நீதிமன்ற பதிவாளரிடம் முறையீடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண் நீதிபதிகளின் முறையீட்டை கேரள உயர்நீதிமன்றம் விசாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த பறவைக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்றிய வீடியோ வைரலாகி வருகிறது. கோடை வெயிலின் தாக்கம் மனிதர்களை மட்டுமல்லாது பறவைகளையும் பாதித்துள்ளது. அந்த வகையில் பறவை ஒன்று தண்ணீர் இல்லாமல் தவித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது நபர் ஒருவர் தண்ணீர் பாட்டிலில் இருந்து தண்ணீரை ஊற்றி அதற்கு அருந்தவும் கொடுத்து பறவையை காப்பாற்றியுள்ளார். இணையத்தில் வைரலாகும் இந்த வீடியோவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கர்நாடகா மாநிலத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள காங்கிரஸ் அரசு அங்கு ஹிஜாப் தடையை நீக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் கல்வி நிலையங்களில் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிய கடந்த ஆண்டு அம்மாநில அரசு தடை விதித்தது. இதற்கெதிராக கர்நாடகா உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் இஸ்லாமிய பெண்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அதில் கர்நாடக அரசிற்கு ஆதரவாகவே தீர்ப்புகள் வந்தன. இந்த நிலையில் கர்நாடகாவில் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதியில் ஹிஜாபிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சண்டிகரில் இருந்து அகமதாபாத் சென்ற இண்டிகோ விமானம் தரையிறங்க முடியாமல் திணறியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். அகமதாபாத் சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையில் தரையிறங்க முற்பட்ட போது தகவல் தொடர்பு பிரச்சினை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சிறிது நேரத்திற்கு மேலே பறக்க தொடங்கியது. அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் விமானத்தை மீண்டும் விமானி தரையிறக்கினார். இதனால் விமானம் தரையிறங்க முடியாததால் பயணிகள் அச்சமடைந்தனர். கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலையில் பணி செய்துவிட்டு கூலி கேட்ட வடமாநில தொழிலாளியை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கண்ணூர் மாவட்டத்தின் பையனூர் பகுதியில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணியில் வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வேலை செய்துவிட்டு தனது சம்பளத்தை கேட்ட வடமாநில தொழிலாளி ஒருவரை ஒப்பந்ததாரரின் மேற்பார்வையாளர் அடித்து உதைத்திருக்கிறார். இந்த காட்சிகளின் அடிப்படையில் பையனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பாடிச்சொல்லில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடிச்சொல் அருகே வாய்ச்சல் பகுதியைச் சேர்ந்த ஷாஜி என்பவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியிடம் பிரிந்து கடந்த 16ஆம் தேதி ஸ்ரீஜா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். ஸ்ரீஜாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று முதல் சாஜியின் வீடு பூட்டியிருந்தது கண்டு அருகில் உள்ளவர்கள் போலீசிற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது ஷாஜி, ஸ்ரீஜா மற்றும் ஸ்ரீஜாவின் 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டனர். பன்னோக்கு மருத்துவமனையை திறக்க குடியரசுத் தலைவர் வரவில்லை. 5 வயது வரை குழந்தைகளுக்கு பேருந்து கட்டணம் ரத்து. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த விசிக சார்பில் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட செய்திகளை Top 20 தமிழ்நாடு செய்திகள் பிரிவில் தற்போது பார்க்கலாம்.
சென்னை கிண்டியில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கிண்டியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதால் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த டி ராஜா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதியாக எஸ் வைத்தியநாதனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். மே 25ஆம் தேதி முதல் தலைமை நீதிபதி பணிகளை அவர் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மக்கள் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராய மரணம் மிகப்பெரிய வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். தஞ்சையில் மது குடித்து உயிரிழந்த இருவரது குடும்பத்தினருக்கும் தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் செயல்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் சீபா ஆதித்தனாரின் 42வது நினைவு தினத்தையொட்டி அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் செயல்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளதாக வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பேருந்து கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் 5 வயது வரை உள்ள குழந்தைகள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யலாம் என அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 3 வயது வரை கட்டணம் இல்லை என்பதை தற்போது 5 வயது வரை உயர்த்தி சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. 5 வயது முதல் 12 வயது வரை அரை டிக்கெட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அரசிதழில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த ஆசிரியரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. திருவள்ளூரைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் எபினேசன் கடந்த 22ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். அவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்தனர். இதன்படி எபினேசனின் சிறுநீரகம் சிஎம்சி மருத்துவமனைக்கும் இருதயம் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடியில் தாய் கண்டித்ததால் பள்ளி மாணவர் 14வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பருத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பாலாஜி என்பவருடைய மகன் லோக்நாத் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 11ஆம் வகுப்பு சேரவிருந்தார். இவர் நேற்று மாலை கால்பந்து விளையாடிவிட்டு வீட்டிற்கு வந்தபோது தாய் மலர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த லோக்நாத் அடுக்குமாடி குடியிருப்பின் 14வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை பொதுமக்கள் மிக ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பெல்லமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னழகி அம்மன் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அறந்தாங்கி திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 25 மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மதுபோதையில் அரை நிர்வாணத்துடன் ரகளை செய்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ராயர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பழனியப்பிள்ளை என்பவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இந்த பகுதியில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்றிரவு மதுபோதையில் சென்ற பழனியப்பிள்ளை அரை நிர்வாணத்துடன் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதேபோல கடந்த வாரம் முன்விரோதம் காரணமாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பழனியப்பிள்ளை ஆபாசமாக பேசிக் கொண்டு பெண்ணை தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோயில் திருவிழாவின் போது டாடா ஏசியில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்ததில் 7 வயது சிறுவன் உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
சி பள்ளிப்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி இரவு சாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது வான வேடிக்கைக்காக டாடா ஏசி வாகனத்தில் அதிகளவில் பட்டாசுகள் எடுத்து செல்லப்பட்டதாக தெரிகிறது. இதில் வெடித்த பட்டாசு மீண்டும் வந்து வாகனத்தில் விழுந்ததில் அதில் இருந்த மொத்த பட்டாசுகளும் வெடித்திருக்கின்றன. இதில் அங்கு நின்று கொண்டிருந்த 7 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஓட்டுநர் ராகவேந்திரன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிஐடியு அமைப்பு தினத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்சி நோக்கிய நடைப்பயணத்தை சிஐடியு அமைப்பினர் தொடங்கினர். அமைப்பு தின கொண்டாட்டம் வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியில் கொண்டாடப்படவிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு சென்று கலந்து கொள்ளும் வகையில் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் பேசிய சிஐடியு பேரணி ஒருங்கிணைப்பாளர் ப. பாலகிருஷ்ணன், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பணிப்பலன்கள் சரியான வகையில் கிடைக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த நடைப்பயணம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மகன் UPSC சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். நேற்றைய தினம் 2022-23ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற UPSC சிவில் சர்வீஸ் தேர்வின் முடிவுகள் வெளியாகின. இந்த தேர்வு முடிவுகளில் சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணனின் மகன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் 361வது இடம் பிடித்து தேர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தனது சமூக வலைதள பதிவில் வெற்றி பெற்ற தனது மகனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் வலுவான உறவை மேம்படுத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ட்வீட் செய்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் வருகையால் இரு நாடுகளின் நட்புறவு வலுவானதாக அந்நாட்டு பிரதமர் அந்தோனி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்டவை முதலீடு செய்ய நெருங்கிய உறவை மோடியின் வருகை மேம்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி துறைமுகம் மற்றும் ஒபேரா ஹவுஸ் ஆகியவை இந்திய கொடியின் வண்ணத்தில் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸை சந்தித்து இரு நாடுகளிடையேயான நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனிடையே உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்கும் சிட்னி துறைமுகம் மற்றும் ஒபேரா ஹவுஸ் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இதனையொட்டி இந்திய கொடியின் வண்ணத்தில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்தோனேஷியாவின் மிராபி எரிமலை மீண்டும் வெடித்து சிதற தொடங்கியிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 9721 அடி உயரத்தில் உள்ள இந்த எரிமலை வெடித்து சிதறியதில் அடர் சாம்பலுடன் 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு நெருப்பு குழம்பு வெளியேறியது. எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் அருகில் உள்ள பகுதிகளை போர்வை போல் போர்த்தியுள்ளது. மிராபி எரிமலை கடந்த 2010ஆம் ஆண்டு வெடித்தபோது 300க்கும் மேற்பட்டோர் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய நிறுவனம் ஒன்று தனது ஊழியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வழங்கியிருக்கிறது. ஷார்ஜா நகரில் செயல்பட்டு வரும் ஆர்எஸ் நிறுவனத்தின் 25வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து அதன் தலைமை செயல் அதிகாரியான சோஹன் ராய் தனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய ஊழியர்களை சிறப்பிக்கும் வகையில் இந்த பரிசு வழங்கப்படுவதாக அறிவித்தார். இந்த குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் பணியாற்றியுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த வெள்ளி விழா பரிசு வழங்கப்படுவதாகவும் சோஹன் ராய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வாத்துக்கள் சாலையை கடக்க உதவிய நபர் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரில் சென்று கொண்டிருந்த கேசி ரிவாரா என்பவர் சாலையில் வாத்துக்கள் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வாத்துக்கள் சாலையை கடக்க உதவியிருக்கிறார். அப்போது அவ்வழியாக காரில் வந்து கொண்டிருந்த 17 வயது சிறுமி ஒருவர் ரிவாரா மீது மோதியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். சம்பவம் நடந்த இடத்தில் மலர்கள் மற்றும் ரப்பர் வாத்துக்களை வைத்து ரிவாராவிற்கு மக்கள் அஞ்சலி செலுத்தினர். படத்தின் அறிவிப்பு கடந்த 21ஆம் தேதி வெளியான நிலையில் அதன் போஸ்டர் மலேசியாவில் பிரம்மாண்ட பேனராக வைக்கப்பட்டுள்ளது. லியோ படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கவுள்ள தளபதி 68 படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை விஜயின் பிகில் பட தயாரிப்பு நிறுவனமான AGS நிறுவனம் தயாரிக்கிறது. AGSன் 25வது படமாக உருவாக உள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். விஜயின் புதிய கீதை படத்திற்கு பிறகாக 20 ஆண்டுகள் கழித்து விஜயின் படத்துக்கு இசையமைக்க உள்ளார் யுவன் சங்கர் ராஜா. தி கேர்
கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு சில மாநிலங்கள் தடை விதித்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பதற்கு இணையான செயல் என்று ஹிந்தி நடிகை கங்கனா ரனாவத் விமர்சித்துள்ளார். மதமாற்றம் தொடர்பான இந்த படம் குறித்து ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய கங்கனா ரனாவத், அரசமைப்புகளில் ஒன்றான திரைப்பட தணிக்கை துறை ஒரு படத்திற்கு அனுமதி அளித்த பிறகு அந்த படத்திற்கு தடை விதித்திருப்பது சரியில்லை என்றார். இது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலுக்கு இணையானது என்றும் கங்கனா ரனாவத் விமர்சித்தார். தமிழகத்தில் சிறிய படங்களுக்கு திரையரங்கம் கிடைப்பதில்லை என்று இயக்குநர் ஜான்சன் ராஜ் வருத்தம் தெரிவித்துள்ளார். அறமுடைத்த கொம்பு என்ற திரைப்படத்தை நெல்லையை சார்ந்த ஜான்சன் ராஜ் என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படம் வருகின்ற ஜூன் மாதம் திரையரங்கிற்கு வரவுள்ளது. இதையொட்டி இயக்குநர் ஜான்சன் ராஜ் பாளையங்கோட்டை கொக்கிரகுளத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் சிறிய படங்கள் திரையரங்கில் திரையிடப்படுவதே மிக சிரமமாக உள்ளதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குலதெய்வ கோவிலில் நடிகர் பிரபு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். சென்னையிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு வந்த நடிகர் பிரபு தனது குடும்பத்தினர் மன்னார்குடி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பூஜைகள் செய்து சுவாமியை தரிசனம் செய்தார். கோவில் பிரகாரத்தில் வலம் வந்த நடிகர் பிரபுவை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனர். பின்னர் நடிகர் பிரபுவுடன் செல்ஃபி எடுத்து ரசிகர்கள் மகிழ்ந்தனர். சரத்குமார் விதாத் நடிக்கும் சமரன் படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. அறிமுக இயக்குநர் திருமலை பாலுசாமி இயக்கத்தில் சமரன் திரைப்படம் உருவாகி வருகிறது. ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் ஐஏஎஸ் அதிகாரியை சுற்றி சுழலும் ஒரு அதிரடி சஸ்பென்ஸ் கதையே சமரன் படம். இந்நிலையில் இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு வெற்றிகரமாக முடிந்துவிட்டதாகவும் புதிய ஷெட்யூல் விரைவில் தொடங்கும் என்றும் தயாரிப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். முதல் ஷெட்யூல் சென்னையில் மணலி, காட்டுப்பாக்கம், மீனம்பாக்கம், வளசரவாக்கம், கிண்டி ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டுள்ளது. பிரபல பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா இயக்குநர் ஒருவர் குறித்து பேசியுள்ள கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரியங்கா சோப்ரா சினிமாவில் நுழைந்த போது இயக்குநர் வெறும் உள்ளாடையுடன் நடிக்க வேண்டும் என்று கூறியதாகவும் காஸ்டியூம் டிசைனரை அழைத்து உள்ளாடையை காட்ட சொன்னதாகவும் தெரிவித்தார். உள்ளாடையுடன் நடித்தால்தான் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்று பல பேர் முன்னிலையில் அந்த இயக்குநர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் இதனால் மிகவும் மனவேதனை அடைந்து நடிக்க மறுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதனால் அந்த பட வாய்ப்பு பறிபோனது என பிரியங்கா சோப்ரா தனது வேதனையை பகிர்ந்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே படப்பிடிப்பில் இருந்த நடிகர் நிதிஷ் பாண்டே மாரடைப்பால் காலமானார். ஓம் சாந்தி ஓம், தபாங் டூ மற்றும் கோஸ்லாகா கோஸ்லா ஆகிய திரைப்படங்களிலும் அனுப்பமா என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நிதிஷ் பாண்டே நடித்துள்ளார். 51 வயதேயான நிதிஷ் பாண்டேவுக்கு தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பின் போது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. இதில் படப்பிடிப்பு அரங்கிலேயே நிதிஷ் பாண்டே பரிதாபமாக பலியானார். கடந்த 3 நாட்களில் மட்டும் இந்தி தொலைக்காட்சி தொடரில் நடித்து வரும் 3 நடிகர்கள் காலமானதால் தொலைக்காட்சி தொடர் நடிகர் நடிகைகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஷாருக் கான் நடித்த ஓம் சாந்தி ஓம் படத்தில் அவரது உதவியாளராக நிதிஷ் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆர்ஜே பாலாஜியின் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது. கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் சத்யராஜ், தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் புதிய போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் வரும் ஜூலை மாதம் திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.